வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம், ஆலு பக்கோரா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கினது. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா கலர் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி விஸ்கு வச்சு கரைச்சிங்கன்னா கட்டி இல்லாமல் ஈஸியாக கரைக்க முடியும். இப்போ ஓரளவுக்கு திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ஸ்லைசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் ரெடியாக இருக்குது. இதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் சூடு பண்ணியாச்சு, இப்போ போட்டு எடுக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் ஒரு உருளைக்கிழங்கு துண்டுகளாக வந்து இப்படி 2 பக்கம் நல்லா கோட் ஆகிற மாதிரி எடுத்து சூடாக இருக்கிற எண்ணெயில் சேர்த்தலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 30 செகண்டுக்கு அப்புறமா அதை திருப்பி போடலாம். நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். ரெண்டு பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, கலரும் லைட்டாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 இதாவோ 3 இதாவோ போட்டு போட்டு பொறிச்சு எடுக்கணும். ரொம்ப ரொம்ப சுவையான ஆலு பக்கோரா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா சட்னியோட சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு பெஸ்ட் டீ டைம் ஸ்நாக்கு. ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ஸ்நாக் பொட்டேட்டோ போண்டா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பவுலில் ஒரு இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இது கூடவே அதே கப்பில் 2 கப் அளவுக்கு உளுந்து. இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அரிசி உளுந்து 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் இந்த போண்டாக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காயத்தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ மேல் மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு அந்த மசால் ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாயை பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம். வெங்காயம் இந்த அளவு சேர்த்தா போதும், நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி ஆயிரும், அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இந்த வெங்காயமும் நல்லா வதங்கணும். நான் ஏற்கனவே 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை கரெக்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட தோலை உரிச்சிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மேஷரை வச்சு நல்லா மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சாச்சு. இந்த மாதிரி மசிச்சதுக்கு அப்புறமா இதை மறுபடியும் கிளறி விட்டு 1 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்ல இருந்தா போதும். ஏன்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்துடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு, அதனால இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியில் நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுலாம்.
இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஓரளவுக்கு ஆறினதுக்கு அப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். இப்போ எல்லாமே நல்லா உருட்டி ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவும் இருக்குது. இப்போது நம்ம இதை போடுறதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடாகி வச்சுக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து இந்த மாவில் முக்கி அது ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக அந்த மாவில் கவர் ஆகிடணும். அந்த மாதிரி ஃபுல்லாக கோட் ஆனதுக்கப்புறமா மெதுவாக எடுத்து அதை எண்ணெயில் போட்டுடணும். இதே மாதிரியே ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போட்டுடலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அதை மெதுவாக அப்படியே திருப்பி விட்டு நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் மொறு மொறுன்னு கோல்டன் கலராக மாறணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சலசலப்பு சத்தமும் கொஞ்சம் அடங்கிடுச்சு, நல்ல கோல்டன் ப்ரௌனாகவும் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி மாவில் முக்கி முக்கி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், இது சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பப்பட்ட சட்னி இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் உள்ளே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, வெளியிலையும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்க வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக். இது ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பவுலில் ஒரு கால் கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் எள்ளு. எள்ளு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை எள்ளு சேர்க்காமையும் இதை பண்ணலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு நல்ல காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1 கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நல்லா இதை கலந்துக்கலாம். அடுத்து இது பண்ணுறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் வெளியில் உள்ள தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு இது துருவ போகிறோம். துருவும் போது இந்த மாதிரி நல்லா பெரிய ஓட்டை உள்ள துருவலில் துருவிக்கோங்க. நம்மளுக்கு கொஞ்சம் திக்கான துருவலாக வேணும், அதனால தான் ரொம்ப மெல்லிசாக துருவிடாமல். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி பெரிய பெரிய துருவலாக நம்மளுக்கு வேணும். இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் துருவிட்டு இந்த பவுலில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மல் வாட்டர் தான். இதில் வந்து நம்ம துருவினதை போட்டுடணும், அப்போ தான் இதோட கலர் மாறாமல் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு உருளைக்கிழங்கையும் நம்ம துருவி இதில் சேர்த்துடலாம். எப்பவுமே உருளைக்கிழங்கு வந்து நம்ம தண்ணியில் சேர்த்ததும் பார்த்திங்கன்னா அதில் உள்ள அந்த ஸ்டார்ச் அந்த மாவுத்தன்மை இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நல்லா தண்ணியில் வந்துடும். இது நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும் ஒரு 2-3 தடவை. இப்போ இந்த உருளைக்கிழங்கு துருவலை நல்லா 2 கையிலையும் வச்சு அழுத்தி அந்த தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் பிழிஞ்சு எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் சேர்த்துடலாம். அந்த மிக்ஸை வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா துருவலையும் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க, இல்லாட்டி ரொம்ப வந்து நம்மளுக்கு நொசு நொசுன்னு போயிடும். நம்மளுக்கு அந்த மிக்சர் வந்து கரெக்டாக உதி உதியாக கிடைக்காது. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் பிழிஞ்சிட்டு சேர்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸு. அந்த மாவோட இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் கோட் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம தண்ணியே சேர்க்கலை, அந்த உருளைக்கிழங்கில் உள்ள தண்ணியிலேயே இது வந்து நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு. எப்பவுமே இது பண்ணும்போது நீங்கள் டக்குன்னு எண்ணெய் காய வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உடனே போட்டுடணும். கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கனாலும் அது ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் கசிஞ்சு அந்த பக்குவம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. இப்போ இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கு இல்லையா. இப்போ ஆல்ரெடி நான் எண்ணெய் தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து 1 கையளவு எடுத்து அப்படியே அதில் பரவலாக போட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு
இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கையளவு நீங்கள் எவ்வளோ பெரிய கடாய் வச்சுருக்கீங்களோ அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெயோட சலசலப்பு சத்தம் கொஞ்சம் ஓரளவுக்கு அடங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் அதோட கிறிஸ்பினஸ் வந்து நல்லா கிடைக்கும். நீங்கள் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு அப்பப்போ போட்டு பிசைஞ்சு நீங்கள் வந்து பண்ணணும். ஒரே டயத்தில் நிறைய பண்ணிங்கன்னா நம்ம ஃபுல்லாக போட்டு எடுக்கிறதுக்குள்ளே அந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு இருக்காது. இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு, செம்ம கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது வந்து நீங்கள் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஈவினிங் டைம் ஸ்நாக் மாதிரி கொடுத்து விடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பொட்டேட்டோ மசாலா சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான சமோசா ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மேல் மாவுக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு கப் அளவு மைதா மாவு, அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் எள், நான் வெள்ளை எள் சேர்த்துருக்கேன், உங்கள் கிட்ட கருப்பு எள் இருந்தால் நீங்கள் அதே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் அந்த மாவோட ஒன்றா கலக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து பிசைஞ்சோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு மாவு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு, இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். மாவு ஊறிட்டு இருக்கிற டயத்தில் நம்ம இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து தோலை உரித்து வச்சுருக்கேன், இதை இப்போ நல்லா மசிச்சிடலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோளமாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடி சேர்க்குறேன். இது இல்லாதவங்க ஒரு 2-3 பூண்டை வந்து பொடியாக நறுக்கியோ இல்லை மிக்சியில் அரைச்சோ சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக பொடியான இருக்குன கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு. உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்ததுனால நான் கம்மியான உப்பு தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி உப்போட அளவை மாற்றிக்கோங்க. இப்போ நல்லா ஒன்றா கலந்துடலாம். இதுவும் நல்லா ஒன்றா சேர்ந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதுலேருந்து சின்ன உருண்டையை எடுத்துட்டு நல்லா வந்து நம்ம ரோல் பண்ணி இந்த மாதிரி நீளமாக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து நம்ம இதை ஷேப் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரியே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கு மிக்சர்லேருந்தும் இதே ஒரே மாதிரி சமமான அளவாக பிரித்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சிடலாம். அடுத்து ஒரு குட்டி பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இது கூடவே 1-2 டேபிள்ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ மாவு 15 நிமிஷமாக நல்லா ஊறிச்சு. இப்போ அதை மறுபடியும் 1 நிமிஷம் மட்டும் நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து 3 துண்டுகளாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரித்து வச்சுருக்க மாவுலேருந்து 1 உருண்டையை எடுத்து ஒரு பலக மேலே வச்சுட்டு இதை வந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுதோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கில் ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுட்டு அது எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அளவுக்காக ஒன்றை எடுத்து வச்சு
இதை வந்து நீளமாக கட் பண்ணிக்கணும். ஓரங்களில் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவை வந்து அடுத்தடுத்து அதே சைஸ் அந்த ஸ்டஃபிங்கை வச்சு வச்சு அளந்து நீள நீளமாக இந்த மாதிரி வெட்டி வச்சிடலாம். ஸோ நம்ம ஸ்டஃபிங்கை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அதை அப்படியே டைட்டாக ரோல் பண்ணணும். நல்லா அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு கடைசியில் கொஞ்சம் கேப் இருக்கும்போது நம்ம இந்த மைதா மாவும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து கொஞ்சமாக தடவி நல்லா சீல் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது பிரிஞ்சு வராமல் நல்லா ஒட்டியிருக்கோம். இதே மாதிரியே எல்லா உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கையும் நம்ம ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதுதான். எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றி அது கரெக்டான டெம்பரேச்சருக்கு சூடாயிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ ரோல்ஸை வந்து ஒன்று ஒன்றா எண்ணெயில் வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இது மெதுவாக திருப்பி விடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகி கிறிஸ்பியாக வந்த உடனே எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள பொட்டேட்டோ ரோல்ஸையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லா பொட்டேட்டோ ரோல்ஸும் ரெடியாக இருக்குது. இது சூடாக டொமேட்டோ கெச்சப் இல்லாட்டி ஏதாவது புதினா சட்னி கொத்தமல்லி சட்னியோடு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.